நண்பர்களே, உங்கள் அனுஷம் ஆர்வி சேகர். இந்த காணொளியில் நாம் இந்தியாவிடம் வாளாட்டும் சீனா என்பதை பற்றி விரிவாக காண இருக்கின்றோம். இந்த காணொளியை தயவு செய்து கடைசி மட்டும் பாருங்கள். அப்பொழுதுதான் சீனாவின் நரித்தனமான போக்கு, அது எப்படி இந்தியா கையாள போகிறது, எப்படி உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு சொல்கின்றன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். எல்லையில தொடர்ந்து வாளாட்டு கொண்டு இருக்கிறது சீனா. தங்களுடைய படைகளை குவிச்சு கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இந்தியாவுடன் எல்லையாக இருந்தாலும் சரி, பலவிதமான ஆத்திரமூட்டும் செயல்களை மற்றும் தொந்தரவுகளை தொடர்ந்து சீனா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. லடாக் மற்றும் வடக்கு சிக்கிமில் பல பகுதிகளில் இந்தியா மற்றும் சீனா பகுதிகளுக்கு இடையில் படிப்படியாக பதற்றம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இருதரப்பினருக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டதை அடுத்து ரெண்டு பக்கத்திலையுமே இந்தியாவும் சரி சீனாவும் சரி கூடுதல் துருப்புக்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரில் இந்தியாவின் மறுசீரமைப்பை சீனா விமர்சித்து வருகிறது. குறிப்பாக லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றியதற்காக இந்தியாவை சீனா தொடர்ந்து விமர்சித்து வந்து கொண்டிருக்கிறது. லடாக்கில் பல பகுதிகளுக்கு சீனா உரிமை கூறுகிறது, அது என்னுடைய இடம் என்று சீனா சொல்லிக் கொண்டிருக்கிறது. எல்லை பிரச்சனையில் இறுதி தீர்மானம் நிலுவையில் இருப்பதால் எல்லை பகுதிகளில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் பேணுவது அவசியம் என்று இரு நாட்டு தலைவர்களுடன் வற்புறுத்தி கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதனால மோடியின் அரசியல் சாதனம் கொரோனா விஷயத்துல பாத்தீங்கன்னா, சீனாவின் பிரச்சனைகளை இந்தியா மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை போல நேரடியாக சீனாவை விமர்சிக்காமல் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை இந்தியா தீவிரப்படுத்தியது. சீனா மீது வெறுப்பு காட்டாமல் பிரச்சனையை தீர்க்கும் நடவடிக்கையில் பிரதமர் மோடி இறங்கினார். இந்த விவகாரத்தில் நாட்டு மக்கள் ஒற்றுமையுடன் இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்று மோடி கேட்டுக்கொண்டார். ஏன் சீனா இந்தியா மீது கோபம் கொண்டிருக்கிறது? கொரோனா நெருக்கடிக்கு பின்னர் சீனாவின் மீது கோபமடைந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் அங்கிருந்து தங்களுடைய தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கு மாற்ற விரும்புகின்றன என சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அண்மையிலே தெரிவித்திருந்தார். இப்பொழுது பெரிய நிறுவனங்கள் தங்கள் நாடுகளின் அரசாங்கத்திலிருந்து பெரிய அழுத்தங்களை கண்டு கொண்டிருக்கின்றன. அதாவது அந்த அரசாங்கம் என்ன சொல்லுன்னா, சீனாவிலிருந்து வணிகத்தை அகற்றுமாறும் அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றன. இது போன்ற சூழ்நிலையில் மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னா இந்தியாவில் வந்து நிறைய நிலம் இருக்கு, நிறைய லேபர் ஃபோர்ஸ் இருக்கு, தொழிலாளிகள் இருக்காங்க, இந்தியாவில் தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கிறது. அதனால இந்தியாவை தான் நிறைய நாடுகள் தேர்ந்தெடுக்கும். இதனால் சீனா இந்தியா மீது பயங்கர கோபம் கொண்டுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். சமீபத்தில் கூட பெங்களூர்ல பெரிய சத்தம் கேட்டதுன்னு சொல்லி நியூஸ்ல வந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவின் வலிமையை காட்ட பெங்களூரில் சுகாய் விமான போர் பேச்சு. சீனாவுக்கு என்ன மறைமுகமாக உணர்த்த விரும்புகிறது இந்தியா என்றால், நாங்கள் பழைய 1962 இருந்த இந்தியா அல்ல, இப்பொழுது பல விதத்திலும் பலம் வாய்ந்த இந்தியா என்பதை காண்பதற்காக மிராஜ் போன்ற சுகாய் போன்ற விமானங்களை, போர் விமானங்களை சூப்பர்சானிக் வேகத்தில் செல்வதால் அதிலிருந்து எழும் சோனிக் பூம் தான் இதற்கு காரணம் என்று, பெரும் சத்தத்துக்கு காரணம் என்று கூறப்பட்டது. பெங்களூர் மர்ம சப்தத்துக்கு கிடைத்தது விடை போர் விமானம் சூப்பர்சானிக் வேகத்தில் சென்றதுதான் சுகாய் காரணம் என்று எல்லோரும் அப்பொழுது இராணுவம் கூறியிருக்கிறது. இதனால் எழுந்த சோனிக் பூம் தான் பயங்கர சத்தமாக பெங்களூரிலே 4-5 தினங்களுக்கு முன்பே கேட்டது என்று விளக்கம் அளித்துள்ளது. ஒளியின் வேகத்தை விட ஒரு பொருள் காற்றில் வேகமாக பயணித்தால் எழக்கூடிய ஒளிதான் சோனிக் பூம். இந்த சோனிக் பூம் பயங்கர ஒளி ஆற்றலை உருவாக்கும், அத்துடன் இடி போன்ற ஓசையை ஏற்படுத்தும். இதுதான் பெங்களூரில் கேட்ட சப்தத்துக்கு காரணம். இப்போது நாங்கள் சுகாய் விமான போர் வைத்திருக்கிறோம், எங்களை மிரட்டி பார்க்காதீர்கள் என்று சீனாவிற்கு மறைமுகமாக இந்தியா எடுத்த எச்சரிக்கையாக இதை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இப்போ பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் இந்த சீனாவினுடைய நரித்தளத்தை பார்த்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து அமெரிக்கா, சீனா ராணுவம் இந்தியாவை சீன நினைத்தால் அமெரிக்கா இனி பொறுத்து கொண்டு இருக்காது, அதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று தெளிவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார்.
இந்தியா அமெரிக்காவின் மறக்க முடியாத நட்பு நாடாக மாறியுள்ளது. எனது வாழ்வின் முக்கியமான நண்பன் மோடி என்று தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது கூறியுள்ளார் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சீனாவிற்கு தலை வணங்கி கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. எங்கள் நண்பன் இந்தியாவுடன் நட்பு போதுமானது என்று ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். அதுபோன்று அடுத்ததாக காஷ்மீரில் நடக்கக்கூடாத எந்த தவறும் இந்தியா செய்யவில்லை. இந்தியாவின் காஷ்மீரில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். எனவே இந்தியாவை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்று மாலத்தீவின் அதிபர் கூறியுள்ளார். அதிபர் மோடியை போல ஒரு பிரதமரை பெற்றிருப்பது இந்திய மக்கள் செய்த தவம் என்று இங்கிலாந்து பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் மீது எதிரி நாடுகள் அணு ஆயுதங்களை நீட்டினால் இஸ்ரேல் அணு ஆயுதங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். தொழில்துறையில் இந்தியாவிற்கு ஜப்பான் என்றும் துணை நிற்கும் எனது உற்ற நண்பன் மோடி என்று ஜப்பான் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா மீது போர் தொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் ரஷ்யா இந்தியாவிற்கு பக்க பலமாக இருக்கும் என்பதை எதிரி நாடுகள் மறந்துவிடக் கூடாது என்று ரஷ்யா கூறியுள்ளது. இனி இத்தாலியில் எடுக்கும் ஒவ்வொரு சுகாதார முடிவுகளும் இந்தியாவின் அறிவுறுத்தல் படியே நடக்கும். பேரிடர்களை இந்தியா எதிர்கொள்வதில் இந்தியாவின் பங்கு மிகப்பெரியது என்று இத்தாலி பெரிய பிரதமர் கூறியுள்ளார். இன்றைய இந்தியாவை போரிட்டு வெல்வது என்பது மிகவும் கடினமானது என்பதை உலக நாடுகள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சைனா உலக அரங்கில் இந்தியாவின் புகழ் உச்சியில் உள்ளது என்று பங்களாதேஷ் பிரதமர் கூறியுள்ளார். காஷ்மீரில் இந்தியாவின் காஷ்மீர் உட்பட எந்த நாட்டு உள் விவகாரங்களும் அரபு நாடுகள் தலையிடாது என்று சவுதி மன்னர் கூறியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன்தான் நமது இந்த பாரதத்தை இன்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். பாரதத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் அண்டை நாடுகள் மற்றும் உலக நாடுகள் உலகத்தின் வல்லரசு நாடுகளை பாரதத்துக்கு பாதுகாப்பாக நிறுத்தியதுதான் நமது பிரதமர் மோடி என்பதை நாம் உணர வேண்டும். இராணுவ வலிமையை காண்பிக்க சுமார் 4000 இராணுவ பயிற்சி முகாம்கள் சீனா முழுவதும் சமீபத்தில் நடத்தப்பட்டன. இதை பற்றி நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றேன். அதனுடைய லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன், அதை சென்று பார்க்கவும். இந்தியா மீது தீராத பகை சீனா கொண்டுள்ளது. திபெத்தை சுருட்டி கொண்டது போல் இந்தியாவும் கூறுபடலாம் என்று இந்திய சீனா கனவு கொண்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு காலமும் நடக்க போவதில்லை. ஏனென்றால் இந்தியாவும் மற்றும் சீனா இரண்டுமே அணு ஆயுத நாடுகள். சீனா மிகவும் ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும். இந்தியா மீது சீனா போர் தொடுத்தால் சீனா தனித்து விடப்படும். உலக நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும். சீனா பெரும் தோல்வியையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். இந்த அன்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் என்னுடைய சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனுஷம், ஆர்.வி.சேகர்.